நடன பள்ளியிலே வழக்கம் போல நடக்கின்ற நடன வகுப்புக்காக வந்த மாணவர்கள் தான் கத்தி குத்திக்கு இரையாகி மூவர் இறந்த பின்னர் அது ஒரு ஃபேக் நியூஸ் ஒரு ஏஜென்சி ஒன்று இதனை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் பல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உட்பட இன்று நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட இதற்கு ஒரு எண்ணெயை ஊற்றி இந்த வன்முறைக்கு காரணமானவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இந்த நாட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற சீரழிவுகள், பொருளாதார சிக்கல்கள், இந்த நாட்டு மக்கள் எதிர்கொள்கின்ற அடிப்படை வசதிகள் மீதான பிரச்சனைகள் போன்ற பலவற்றிற்கு இந்த குடிவரவாளர்கள் தான் காரணம் என்பதை, அல்லது இந்த குடிவரவாளர்கள் அதிகமாக இங்கு வருகின்றார்கள் என்ற ஒரு மாயை என்ற விடயத்தை இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியும், அதனை முற்றுமுழுதாக மறுக்காமல் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற தொழிலாளர் கட்சியும், இந்த ஃபாரைட் ஐடியாலஜி இங்கு வளர்ந்து இவ்வாறு ஒரு நிலைமையை வந்தடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆசியாவை சேர்ந்தவர்கள் நினைத்து கொள்வது என்னவென்றால், இவர்கள் இஸ்லாமியர்களைத்தான் தாக்குவார்கள், எங்களை தாக்க மாட்டார்கள் என்றொரு ஒரு ஒரு தவறான புரிதலில் வந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நைஜல் ஃபராஜினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ரிஷி சுனாக்கை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதிலிருந்து கூட இதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இவர்களை முஸ்லீம்களைத்தான் பேசுகின்றார்கள், பாகிஸ்தானிகளைத்தான் பேசுகின்றார்கள், அல்லது ஆப்கானிஸ்தானிகளைத்தான் பேசுகின்றார்கள். அது இல்லை, அவர்கள் பிரவுன் தோல் இருக்கின்ற எல்லோரையும் பார்த்து அந்த வார்த்தையினை பேசுகின்றார்கள். ஒரு முஸ்லீம் வெறுப்பு என்பது அதிகமாக என்ன சொல்வது, இங்கே இருக்கின்ற ஒயிட் சுப்ரமசியிடம் மட்டும்தான், இங்கே இருக்கும் வெள்ளையின மக்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. அதே அளவிற்கு இங்கே இருக்கின்ற இந்தியர்களிடமும் அல்லது ஈழத்தமிழர்களிடமும் அந்த முஸ்லீம் வெறுப்பு என்பது இருப்பது கண்கூடானது. அது ஆர்எஸ்எஸ் பின்னணியுடன் உலகம் முழுவதுக்கும் பரப்பப்பட்டிருக்கின்ற நெட்வொர்க் என்பது ஒரு பயத்தினை ஏற்படுத்தக்கூடிய நெட்வொர்க்காகத்தான் இருக்கின்றது. மதத்தை பரப்புகின்றோம், நாங்கள் ஆன்மீகத்தை பரப்புகின்றோம் என்ற போர்வையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய நெட்வொர்க்குகள் இருந்து ஆஸ்திரேலியாவில் செயற்பட்டிருக்கின்றிருந்த ஊடகவியலாளர்கள் போன்ற பலரை ஸ்பை பண்ணிய நபர்கள் என்ற குற்றச்சாட்டில் 4 பேரை ஆஸ்திரேலியா நாடு கடத்தி இருக்கின்றது. மக்கள் உங்கள் பக்கம் இல்லை, உங்களுக்கு ஆதரவாக இல்லை, மக்கள் உங்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லியிருந்ததன் அடிப்படையில் தான் இந்த இந்த போராட்டங்கள் நீத்து போக செய்யப்பட்டன. இந்த வன்முறை என்பது நீத்து போக செய்யப்பட்டிருக்கின்றது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு லண்டனிலிருந்து பத்திரிகையாளர் நடேசன் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் அரண்சை நேரலே. வணக்கம் ஹசீப். கடந்த ஒரு வாரமாக யூகேல பல்வேறு பகுதிகளில் வலதுசாரிகள் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் அப்படின்றது அது ஒரு வன்முறையாக மாறி இருக்கு. குறிப்பாக அங்கு இடம்பெயர்ந்து வந்த வெவ்வேறு நாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு அவர்கள் அதை அறிவித்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே பார்க்கிறோம். இந்த தாக்குதல் அப்படின்றது, இந்த வன்முறை அப்படின்றது, இதனுடைய மையமாக அமைந்தது ஒரு படுகொலை நிகழ்வு. அது சவுத் போர்ட் அப்படின்ற ஒரு பகுதியில் நடைபெற்ற ஒரு நடன நிகழ்வு. அதுல வந்து நடைபெற்ற அந்த படுகொலை நிகழ்வு, அதுல 3 குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. அந்த உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு பார்க்க போனா அது வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு தவறாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி, அதோடு வெளி நாடுகளில் இருந்து இங்க குடிபெயர்ந்து வந்த ஒரு அகதி அப்படின்ற மாதிரியாக பரப்பப்பட்ட செய்தி. இப்போ திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, அதை தொடர்ந்து இவ்வளவு 1000 பேர் ஒன்றாக கூடி ஒரு குறிப்பிட்ட இனத்தினருக்கு எதிராக, மதத்தினருக்கு எதிராக இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்கன்னா இது திடீர்னு நடக்காது. இது காலம் காலமாக தேக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கும், அப்படித்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்படியாக இந்த நடந்த நிகழ்வை ஒரு பத்திரிகையாளராக அங்கிருந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாகத்தான் அந்த நிகழ்வை பயன்படுத்தி கொண்டார்கள் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவ்வாறுதான் அது, அதன் உண்மைத்தன்மையும் அவ்வாறுதான் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல மிக பிரபல்யமான டெய்லர் ஸ்விஃப்டினுடைய நடன பள்ளி அது. அந்த நடன பள்ளியிலே வழக்கம் போல நடக்கின்ற நடன வகுப்புக்காக வந்த மாணவர்கள் தான் இவ்வாறு கத்தி குத்திக்கு இரையாகி மூவர் இறந்த பின்னர் ஒரு பொய் செய்திகள் பரப்பப்பட்டு தொடர்ச்சியாக பரப்பப்பட்ட வண்ணம் இருந்தது. அதில் முக்கியமானது வந்து ஒன்று குடிவரவாளராக இவர் இருந்த இமிக்ரண்ட்,
அப்படி என்று சொல்லப்பட்டது. ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரு பெயரையும் வந்து வெளியிலே பரப்பியிருந்தார்கள். அது ஒரு ஃபேக் நியூஸ், ஒரு ஏஜென்சி ஒன்று இதனை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் பல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உட்பட பல வலதுசாரிய அமைப்புகள் மற்றும் நைஜல் ஃபராஜ் போன்ற நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட இதற்கு ஒரு எண்ணெயை ஊற்றி இந்த வன்முறைக்கு காரணமானவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். இந்த இவர்களால் சொல்லப்பட்ட இரண்டு விடயங்களுமே பொய்யென்றாகி இருக்கின்றது. முக்கியமாக அவ்வாறு ஒரு 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 கொலை நடந்தால் முக்கியமாக உடனடியாக தகவல்களை அவர்கள் வெளியே இங்கே சொல்ல மாட்டார்கள். யாரால் நடைபெற்றது அதை ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ண மாட்டார்கள். அது இங்கு இருக்கின்ற காவல்துறையினுடைய ஒரு ப்ரொசீஜராக இருக்கின்றது. அதன் பின்னணியில் தான் இவர்கள் இந்த சந்தேகத்தை கிளப்பினார்கள். இது ஒரு முஸ்லீம் என்றபடி ஒரு இஸ்லாமியர் என்றபடினால் தான் இதனை வெளியிடவில்லை என்ற பொய் பெறப்புரையை மேற்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே அவர் 17 இந்த சம்பவத்தை செய்யும் பொழுது இந்த விடயத்தில் அவர் ஈடுபடும் பொழுது குறிப்பிட்ட நபர் 17 வயதுக்குட்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அது நீதிமன்றத்தினுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அவருடைய ஐடென்டிட்டி அவருடைய பெயரில் இருந்து அவருடைய ஐடென்டிட்டியை வெளியிட முடியும் என்றது இங்கு சட்டமாக இருந்தபடியினால் அதனை அவர் காவல்துறை வெளியிடவில்லை. பின்னர் நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று அவருக்கு இன்னும் சில நாட்களிலே 18 வயதை தாண்ட போகின்றார். அதனால் அதற்கு பின்னர் தான் நீதிமன்றம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ண பிறகுதான் அவருடைய ஐடென்டிட்டி வந்து வெளியிடப்பட்டது. அந்த ஐடென்டிட்டி அந்த அடையாளத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஒரு என்ன சொல்வது அவரை ஒரு கிறிஸ்டியன் என்று ஒரு கிறிஸ்தவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தின் பின்னணியில் இருந்தும் வந்திருக்கின்றார். அவர் உண்மையாக குடிவரவாளர் கூட அல்ல. அவர் இந்த நாட்டில் தான் பிறந்தவர். கார்டிஃபில் தான் அவர் பிறந்திருக்கின்றார். சில என்ன சொல்வது மனநல பிரச்சனைகள் காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் வந்து மிக முக்கியமாக நாங்கள் இன்று ஒரு பத்திரிகையாளராக நான் என்னத்தை ஒரு ஊடகவியலாளராக நான் என்னத்தை உணர்ந்து கொள்கின்றேன் என்றால் இன்று இவ்வாறு இஸ்லாமிய வெறுப்பு அல்லது இனத்துவேசம் இவ்வாறு வளர்ந்து வந்ததற்கு காரணம் இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சியிலே இருந்த இருபெரும் கட்சிகள் கடந்த தேர்தலில் கூட இந்த குடிவரவாளர்கள் இமிக்ரண்ட் இஷ்யூனை ஒரு ஒரு பெரிய விடயமாக, அதாவது இந்த நாட்டில் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற சீரழிவுகள், பொருளாதார சிக்கல்கள், இந்த நாட்டு மக்கள் எதிர்கொள்கின்ற அடிப்படை வசதிகள் மீதான பிரச்சனைகள் போன்ற பலவற்றிற்கு இந்த குடிவரவாளர்கள் தான் காரணம் என்பதை, அல்லது இந்த குடிவரவாளர்கள் அதிகமாக இங்கு வருகின்றார்கள் என்ற ஒரு மாயை என்ற விடயத்தை இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியும் அதனை முற்றுமுழுதாக மறுக்காமல் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற தொழிலாளர் கட்சியும் இந்த ஃபாரைட் ஐடியாலஜி இங்கு வளர்ந்து இவ்வாறு ஒரு நிலைமையை வந்தடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்க வேண்டியிருக்கின்றதோடு. சார், அப்ப நீங்க சொல்லும் போது இப்ப இன்னைக்கு லேபர் பார்ட்டி வந்து ரொம்ப வருஷத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கு. அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வந்து நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்ப நடைமுறையில் இருந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியாக குடிபெயரக்கூடியவர்கள் இங்கிலாந்தினுடைய பொருளாதார இன்னைக்கு பின்னடைவுக்கு காரணமாக இருக்கிறார்கள், இங்கிருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைத்து லேபர் பார்ட்டி இன்னைக்கு ஆட்சிக்கு வரலையா, இல்ல அவங்களும் அதை ஒத்து போய் தான் ஆட்சிக்கு வந்தாங்களா? தேர்தல் காலத்தில் நடைபெற்ற விவாதங்களை பார்த்தீர்கள் என்றால் இந்த குடிவரவாளர்கள் பிரச்சனையில் கிரீன் பார்ட்டியினை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லோரும் இந்த குடிவரவாளர்கள் பிரச்சனைக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் இதை கட்டுப்படுத்த வேண்டும், இதுதான் இங்கு பிரச்சனையாக இருக்கின்றது என்று யாரெல்லாம் ஆமோதிக்கின்றீர்கள் என்ற விஷயத்திற்கு லிபரல் டெமோக்ராட்டிலிருந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலிருந்து தொழிலாளர் கட்சியிலிருந்து நைஜல் ஃபராஜ் எல்லோரும் ஒருமித்த கருத்துடன் கையை தூக்கினார்கள். இவ்வாறு அதாவது கன்சர்வேட்டிவ் பழமைவாத கட்சி சொல்லுகின்ற கருத்துக்களோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் குடிவரவாளர்களை இங்கு கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். கியர் ஸ்டார்மர் வெளிப்படையாக சொன்னார். ரிஷி சுனாக்குடனான விவாதத்தில் வெளிப்படையாக சொன்னார், அவர்கள் ஒரு விமானத்தை அனுப்பி ருவாண்டாவுக்கு அனுப்பி இங்கு வருகின்ற குடிவரவாளர்களை ஒரு விமானத்தில் அனுப்ப முயற்சி செய்கின்றார்கள். நாங்கள் அதை நிறுத்திவிட்டு எல்லா நாடுகளுக்கும் விமானத்தில் அந்த வருகின்ற அகதிகளை திருப்பி அனுப்புவோம். என்று குறிப்பிட்டார். அதாவது அந்த விவாதத்திற்கு உள்ளேயே நாங்கள் உங்களை விட மிக பெட்டராக செயற்பட போகின்றோம் என்ற விடயத்தை தான் இன்று ஆட்சியில் அமைத்திருக்கும் தொழிலாளர் கட்சியும் முன்வைத்திருந்தது.
இது ஒரு மிக மோசமானதாக இருந்தது. உங்களுக்கே தெரியும், நீங்களும் பார்த்திருப்பீர்கள், தொழிலாளர் கட்சி பெரும்பான்மையாக 14 வருடத்திற்கு பின்னர் மிகப்பெரும் பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைத்திருந்தாலும் மக்கள் மத்தியிலே அது ஒரு சிறுபான்மை அரசுதான். ஜெரமி கோபின் அவர்கள் இதற்கு முன்னால் பெற்ற வாக்குகளை கூட தொழிலாளர் கட்சி பெறவில்லை. அதிலும் முக்கியமாக பல பிளாக் அண்ட் ஏசியன் மைனாரிட்டிஸ் இருக்கின்ற இடங்களில் மிக பெருமளவு வாக்குவீதம் சரிந்திருந்தது. அத்தோடு இந்த காசா மற்றும் பலஸ்தீன பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை தொழிலாளர் கட்சி மத்தியிலே ஏற்படுத்தி இருந்ததும் நாங்கள் இங்கு குறிப்பிட்ட அளவில் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இன்று இந்த என்ன சொல்வது, தொழிலாளர் கட்சிக்கு ட்ரெடிஷனலாக வாக்களித்து கொண்டிருந்த எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கின்ற இந்த மக்கள் வேறு கட்சிகளை நோக்கி நகர்வதை அல்லது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தங்களுடைய ஒரு ஒரு பிரதிநிதித்துவத்தை அங்கு நிறுத்த வேண்டும் என்ற வாதமும் என்ற விடயமும் முன்னிறுத்தப்படுகின்றதையும் நாங்கள் இந்த தேர்தலினூடாக பார்க்கின்றோம். நடைபெற்ற அந்த வன்முறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் இந்த வன்முறையாளர்கள் இது போன்று வந்த அகதிகள் அவர்களுக்கு எதிராக இந்த போராட்டம் அப்படின்ற மாதிரியாக நடத்தி அவர்கள் யாரை நோக்கி நகர்ந்தார்கள், இஸ்லாமியரை நோக்கி நகர்ந்தார்கள், அதற்கு பிறகு அவர்களுடைய டார்கெட் அப்படின்ற மாதிரி யார் இருந்தா? இல்ல, இதை உண்மையாவே எல்லோரும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர் அல்லாத குடிவரவாளர்கள், ஏசியன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக ஆசியாவை சேர்ந்தவர்கள் நினைத்துக் கொள்வது என்னவென்றால், இவர்கள் இஸ்லாமியர்களைத்தான் தாக்குவார்கள், எங்களை தாக்க மாட்டார்கள் என்றொரு ஒரு ஒரு தவறான புரிதலில் வந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிக தவறான பார்வையாக இருக்கின்றது. இந்த இந்த தேர்தல் விவாதங்களின் போதே யுகே இண்டிபெண்டன்ட் யூகே ரிஃபார்ம் பார்ட்டி நைஜல் ஃபராஜ் தலைமையில், நைஜல் ஃபராஜினுடைய கட்சியை சார்ந்தவர்கள் ரிஷி சுனாக்கை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதிலிருந்து கூட இதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை எஃப் பி வேர்ட் என்று சொல்லுவார்கள், பிரவுன் பீப்புளை குறித்து பேசுகின்ற, இப்ப பிளாக் கருப்பின மக்களை என்வேர்ட் கொண்டு பேசுவார்கள். அதனை மாதிரி பிரவுன் எங்களை போன்ற ஆசிய இனத்தை சார்ந்தவர்களை பி வேர்ட் என்ற வேர்ட் மூலம் பேசுவார்கள். அப்படி பேசும் பொழுது எங்களுடைய மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இவர்களை முஸ்லீம்களைத்தான் பேசுகின்றார்கள், பாகிஸ்தானிகளைத்தான் பேசுகின்றார்கள், அல்லது ஆப்கானிஸ்தானிகளைத்தான் பேசுகின்றார்கள். அது இல்லை, அவர்கள் பிரவுன் தோல் இருக்கின்ற எல்லோரையும் பார்த்து அந்த வார்த்தையினை பேசுகின்றார்கள். அவ்வாறுதான் இந்த இம்முறையும் இந்த வன்முறை, இந்த தாக்குதலை வந்து பிரதமராக இருக்கும் கே ஸ்டாமர் உட்பட எல்லோரும் என்ன சொல்கின்றார்கள், இது ஒரு இனத்துவேசத்துக்கான நடவடிக்கை, இது ஒரு காடையர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், இட்ஸ் தகரி என்றுதான் அவர்கள் இதனை குறிப்பிடுகின்றனர். இது ஒரு போராட்டம் அல்ல, இது காடையர்கள், இது பிரித்தானிய மக்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை, இது காடையர்கள் இறங்கி இந்த போராட்டத்தை செய்கின்றார்கள் என்று அவர்களை தனிமைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். ஆனால் தொழிலாளர் கட்சிக்கு உள்ளேயே இது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, ஒரு இஸ்லாமோபிக் அட்டாக் அப்படி என்றதை ஏன் இவர்கள் சொல்ல மறுக்கின்றார்கள் என்ற விவாதமும் பேசுபொருளும் உள்ளாகி இருக்கின்றது. ஊடகங்களும் அதனை சொல்ல மறுக்கின்றன, பெருவாரியான வலதுசாரிய ஊடகங்கள் அதனை சொல்ல மறுக்கின்றன. ஆனால் உண்மை என்னவாக இருக்கின்றது என்றால், சவுத் போர்ட் என்ற இடத்தில் நீங்க சொன்ன அந்த இடத்தில் நடந்த பொழுது முதலாக உடனடியாக தாக்குதலுக்கு உள்ளானது வந்து ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை தாக்கவில்லை, அந்த பள்ளிவாசலினுடைய மதிலை உடைத்தார்கள். அதுதான் முதலாக தாக்கம், அந்த பள்ளிவாசலை சுற்றி வளைத்து அதன் மதிலை உடைத்தார்கள். அதிலிருந்து ஒவ்வொரு இடமாக நகர்ந்தது. அதற்கு பின்னர் இடம்பெற்ற தாக்குதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கடையை உடைத்தார்கள், அங்கிருந்து ஒரு குரோசரி ஷாப்னு சொல்லக்கூடிய ஆஃப் லைசன்ஸ் ஷாப்னு சொல்வார்கள், பல விடயங்கள் விற்கக்கூடிய ஒரு கடையை உடைத்தார்கள். அது ஒரு இலங்கையருக்கு சார்பான இலங்கையருடைய ஒரு கடையாக, இலங்கை தமிழர் ஒருவருடைய கடை, அதில் உடைத்து அங்கிருக்க பொருட்களை அள்ளி சென்றார்கள். அதற்கு பின்னர் தான் பல்வேறு இடங்களுக்கு அது விரிவடைந்தது. அவ்வாறு விரிவடைந்து செல்லும் பொழுது அது வெறுமனவே ஒரு இஸ்லாமிய தலங்களையோ பள்ளிவாசல்களையோ இஸ்லாமிய சென்டர்களையோ குறிவைத்து நகரவில்லை. அது முக்கியமாக பிளாக் அண்ட் ஏசியன் மக்கள் இருக்கின்ற பகுதிகளில் அவர்களுடைய வர்த்தக ஸ்தலங்களை உடைப்பதும், அந்த இமிக்ரேஷன் சென்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு உதவி செய்யும் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, அரசு சார்புடைய நிறுவனங்கள் இருக்கின்றன, இந்த தளங்களை குறிவைத்துந்தான் பின்னர் நகர்ந்து வந்து லண்டனையும் அது நகர்ந்து வந்தடைந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் அதற்கு எதிரான அன்டி ரேசிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பெரிய அளவில் எழுந்து வந்ததற்கு பின்னர் இப்போ கொஞ்சம் நிலைமை
கட்டுக்குள் வந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ஆனால் இதிலிருந்து பலர் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தீவிர வலதுசாரிகள் அல்லது குடிவரவாளருக்கு எதிரானவர்கள், அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்ற போர்வையில் தங்களை காட்டிக்கொன்றாலும் அல்லது அவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தாலும், ஒட்டுமொத்தமாக இந்த குடிவரவாளர்களை நோக்கி அல்லது அவர்களை தாக்குவதற்கான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்து இருந்திருக்கின்றது. பல இடங்களில் பல மக்கள் வந்து ஆசியாவையும் ஆப்பிரிக்கா மக்களையும் கருப்பின மக்களும் ஆசிய மக்களும் வந்து பல இடங்களில் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பிசிக்கலாக இல்லாமல் ஒரு புலியிங் அளவிற்கு துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு வருகின்ற இது ஒரு ஹொலிடே பீரியட். இது இப்போது பாடசாலைகள் ஓய்வில் இருக்கின்றது, ஹொலிடே பீரியட். இப்போ இங்கு வருகின்ற மக்கள் சனத்தொகை கூட கணிசமாக கடந்த 2 நாட்கள் குறைவடைந்திருக்கின்றது. பல வேலை தளங்களில் எங்களை போன்ற இப்போ ஏசியன்ஸ் அல்லது கருப்பின மக்கள் வேலை செய்கின்ற வேலை தளங்களில் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது, நீங்கள் வீடுகளில் இருந்து வேலை செய்ய விரும்பினால் வீடுகளில் இருந்து வேலை செய்யுங்கள் என்ற தகவல் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இங்கு வந்திருக்கின்றது. இதனை இப்போவாது இங்கு இருக்கின்ற ஆசியர்கள் இந்த இனவரி சம்பந்தமான விடயத்தை புரிந்து கொள்வார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கு. நீங்க சொல்வதை பார்க்க போகும்போது, ஆசியர்கள் அப்படின்ற அந்த இனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான அந்த ஒருங்கிணைவு அப்படின்றது இன்ன வரைக்கும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. அப்போ இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படின்றது அதை அவர்கள் தனித்து பார்க்கிறார்கள், அது வந்து தங்களுக்கான ஒரு த்ரெட் கிடையாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க, அப்படிதானே? அந்த மனநிலை அதிகமாக இருக்கின்ற, முக்கியமாக இந்தியர்கள் மத்தியிலும் அந்த மனநிலை இருக்கின்றது. நான் இங்கு இடம்பெறுகின்ற இந்த ரைட்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இங்கு விவாதங்களில், வானொலி விவாதங்களில் கலந்து கொள்கின்ற சில இந்தியர்களுடைய கருத்துக்கள் வந்து ஒரு இந்துத்துவ மனநிலையோடு இருப்பதை காட்டுகின்றது. இது இவ்வாறு நடக்கின்ற விடயத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆனால் இந்த கோபத்தினை ஏற்படுத்தியதற்கு காரணம் இந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் அல்லது இஸ்லாத்தை முன்வைத்து கொண்டு சில தீவிரவாத நடவடிக்கைகள், பயங்கரவாத நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்கள் தான் இவ்வாறு மக்கள் மத்தியிலே கோபம் பெற காரணம் என்ற ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தை, ஒரு மிக மேம்போக்கான ஒரு ஒரு பார்வையை முன்வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவ்வாறு இங்கிருக்கின்ற ஆசியர்கள் அல்லது இந்தியர்கள் அல்லது இலங்கை இளத்தை சேர்ந்தவர்கள் வந்து முற்றுமுழுதாக அப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு போலரைசேஷன் இருக்கின்றது. ஒரு முஸ்லீம் வெறுப்பு என்பது அதிகமாக என்ன சொல்வது, இங்கிருக்கின்ற ஒயிட் சுப்ரமசியிடம் மட்டும்தான், இங்கிருக்கும் வெள்ளையின மக்களிடம் மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. அதே அளவிற்கு இங்கிருக்கின்ற இந்தியர்களிடமும் அல்லது ஈழத்தமிழர்களிடமும் அந்த முஸ்லீம் வெறுப்பு என்பது இருப்பது கண்கூடானது, அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இப்படியான பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் ஓரளவிற்கு அவர்களை யுனைட் பண்ணுவதற்கான முயற்சிகளை இங்கிருக்கும் அமைப்புகள் எடுக்கின்றன. அவ்வாறுதான் முக்கியமாக ஹரோ பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் என்பது, ஹரோ பகுதியிலே இந்த ரேசிஸ்ட் இந்த இந்த தீவிர வலதுசாரிகள் ஒரு ஒரு கூடிய கூட்டம் என்பது வந்து அங்கிருக்கின்ற ஒரு 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 ஃப்ரீ லீகலைடு லோ ஃபேர்ம் என்று சொல்லப்படுகின்ற இலவசமாக சட்ட ஆலோசனைகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு இடத்தை டார்கெட் பண்ணினார்கள். ஆனால் அப்போவே தெரியும் என்னவென்றால், அந்த இடத்திற்கு அருகாமையிலே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது, அதனையும் அவர்கள் முற்றுகையிடத்தான் இந்த செய்தியை பரப்புகின்றார்கள் என்று. அப்ப அங்கு கூடிய மக்களில் வந்து கணிசமானவர்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் கூடினார்கள் அந்த அந்த பள்ளிவாசலை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக. இவ்வாறான சம்பவங்கள் ஒரு யுனைடெட்டை கொண்டு வருவதையும், சாதாரண மக்கள் மத்தியிலே கொண்டு வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம். இப்போ நீங்க சொல்லும் போதுதான் ஒரு கேள்வி எழுது. நீங்க அங்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய மனநிலை பற்றியும் கூட நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இஸ்லாமியர்கள் குறித்து அப்படின்ட்டு. ஸோ இந்த சமயத்துல இந்த மதம் கடந்து இன்னைக்கு காசாவில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல், காசா மக்களுக்கு ஆதரவாக ஒரு குடிபெயர்ந்த அகதிகளாக தங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு இன்னொரு நாட்டில் குடியேறி இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், அதை உணர்ந்து அங்கிருக்கக்கூடிய மக்கள் எப்படி சொந்த நாட்டில் அகதியாக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்ற நாடுகளுக்கு எப்படி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத உணர்ந்து அந்த மக்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி காண்பிப்பதை கூடிய வகையில ஒரு போராட்டம் அது மாதிரி ஏதாவது நடத்தப்பட்டுச்சா சமீபத்தில்? முக்கியமாக இடசாரி அமைப்புகள், முக்கியமாக தமிழ் சொலிடாரிட்டி போன்ற அமைப்புகள் மற்றும் பலஸ்தீன விடுதலைக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற பலஸ்தீன சொலிடாரிட்டி போன்ற அமைப்புகள் இணைந்து போராட்டங்களை இங்கு நடத்தினார்கள். இதில்
முக்கியமாக இந்த ஈழத்தமிழர்களுடைய மனநிலை என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்தினை சொல்லும் பொழுது, பலஸ்தீன போராட்டத்திற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், போராட்டங்களிலே பங்கு கொள்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமானதாக நான் சொன்ன இந்த பிரச்சனை இருக்கின்றதில்லை, வாரோ ஒரு இஸ்லாமியா ஃபோபியா மனநிலை வந்து அவர்கள் இங்கிருக்கின்ற மக்கள் பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருப்பதற்கு காரணம் இங்கிருக்கின்ற ஊடகங்கள். அவர்கள் இங்கிருக்கின்ற ஊடகங்களை பார்க்கின்றார்கள், இங்கிருக்க ஊடகங்கள் சொல்லுகின்ற செய்திகள்லாம் அவர்களுக்கு ஃபீட் பண்ணப்படுகின்றது, அதன் ஊடாக அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆனாலும் அடுத்த தலைமுறை இருக்கின்றது அல்லவா, அடுத்த தலைமுறை இதிலிருந்து முற்றுமுழுதாக வேறுபட்டு இருக்கின்றது. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அம்ஸ்டர்டாம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இங்கு லண்டனில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களினுடைய இந்த போராட்டங்களை, பலஸ்தீனத்திற்கு ஆதரவான இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு எதிரான இந்த இஸ்லாமிய ஃபோபியாவுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்ததில் வந்து மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் இந்த ஈழத்தமிழர்கள். இந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்த, இங்கு பிறந்து வளர்ந்த யூத் இளையோர்கள், அவர்கள் மிக தீவிரமாக பல்வேறுபட்ட விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள். பலஸ்தீன போராட்டங்கள் பலவற்றை அவர்கள் இங்கு முன்னின்று நடத்துகின்றார்கள். அதற்கு சான்றாகத்தான் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள், நானும் பல ஈழத்தமிழ் இளையோர்களிடம் பேசும் பொழுது இந்த இரண்டு கட்சிகளையும் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள், கன்சர்வேட்டிவ் மற்றும் தொழிலாளர் கட்சி, இந்த இரண்டு கட்சியும் அவர்கள் நிராகரித்தார்கள். கிரீன் பார்ட்டிக்கு அவர்களுடைய ஆதரவு இருந்தது, அது தேர்தல் முடிவுகளிலும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணியது. அதாவது பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொழிலாளர் கட்சி பெற்றிருந்தாலும் வாக்கு வீதத்தில் சரிவிருந்தது. அந்த வாக்கு வீதத்தை கெயின் பண்ணிய கட்சி, வாக்கு வீத அதிகரிப்பை செய்த கட்சி என்று பார்த்தால் இந்த முறை முக்கியமானதாக இருந்தது கிரீன் பார்ட்டி. அது எங்கு அந்த வாக்கு வீத அதிகரிப்பு இருந்தது என்றால், முக்கியமாக இந்த பிளாக் அண்ட் ஏசியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடங்களிலும், அதிலும் 18 to 40 உட்பட்டவர்கள் பலர் கிரீன் பார்ட்டிக்கு தான் வாக்களித்திருந்தார்கள் என்ற விடயத்தையும் யூகவ் போல் வந்து, அந்த யூகவ் என்று சொல்லப்படுகின்ற தளத்தினுடைய ஆய்வுகள் வந்து வெளிப்படுத்தி இருந்தன. ஆகவே அடுத்து வந்து கொண்டிருக்கின்ற தலைமுறை, இங்கு பிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற தலைமுறைக்குள் இந்த 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 வித்தியாசம் வருகின்றது. அவர்கள் சிலர் வீடுகளிலே வந்து தொழிலாளர் கட்சிக்கு வாக்களிக்க கூடாது, கிரீன் பார்ட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக இருப்பதும், அமேசனில் பொருட்கள் வாங்கக்கூடாது என்று மிக தீவிரமாக இருக்கின்றனர். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவு ஃபண்டிங் கொடுக்கப்படுகின்றது என்று அவர்கள் தாங்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களது வீட்டுக்குள்ளேயும் அந்த விடயங்களை பேசுவதையும், நான் பல இளையவர்கள் அதை முன்னெடுப்பதையும் பார்க்கின்றேன். பலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் மிக தீவிரமடைந்து வருவது, மிக தீவிரமாக இவ்வாறு இளைய தலைமுறையினரால் எடுத்து செல்லப்படுவது என்பது ஓரளவுக்கு இந்த இஸ்லாம ஃபோபியா மனநிலையை வந்து குறைக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன். சில மாதங்களுக்கு முன்னர் வந்து இதே மாதிரி லண்டனினுடைய புறநகர் பகுதியில அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு மார்க்கெட் பகுதியில ஒரு தாக்குதல் நடைபெற்றது, அங்கிருக்கக்கூடிய வலதுசாரிகள் நடத்தப்பட்ட தாக்குதல். சோ அதை ஒட்டி என்னுடைய கேள்வி, இப்போ இங்கிருந்து இடம்பெயர்ந்து போன, குறிப்பாக இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து போய் அங்கு இன்னைக்கு வலதுசாரி அமைப்பை உருவாக்கி வைத்திருக்க, பிராங்கா சொல்றதா இருந்தா RSS அமைப்பினுடைய இன்னைக்கு சர்வதேச அமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அவர்களினுடைய நிலைப்பாடு இந்த போராட்டத்தில் எப்படியாக இருந்தது? அங்க இருக்கக்கூடிய வெள்ளை வலதுசாரிகளுக்கு இந்த வலதுசாரிகள் ஆதரவாக இருந்தார்களா, இல்ல வெள்ளை வலதுசாரிகள் ஒருவேளை இந்த வலதுசாரிகளை தங்கள் பக்கம் ஏற்றுக்கொள்வார்களா, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? இல்ல, இதில் உண்மையாக வெளிப்படையாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த தாக்குதல், இன்று நடைபெற்ற தாக்குதலின் பின்னணி என்பது வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த கருப்பின மக்களும் ஆசியர்களும், ப்ரௌன் அண்ட் பிளாக் பீப்புள் இந்த நாட்டிற்கு அதிகமாக வருவதுதான் மிகப்பெரிய பிரச்சனை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தில் இருந்து ஆரம்பித்து வெளிப்படையாக இன்று இந்த தாக்குதல்கள் நடைபெறும் பொழுது இந்த கருத்துக்கள் தான் வந்தடைகின்றது. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த RSS பின்னணியுடன் உலகம் முழுவதுக்கும் பரப்பப்பட்டிருக்கின்ற நெட்வொர்க் என்பது ஒரு பயத்தினை ஏற்படுத்தக்கூடிய நெட்வொர்க்காகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த வலைப்பின்னல் என்பது வெளிப்படையாக ஒரு இந்த நாடுகளில் வெளிப்படையாக இந்த இனத்துவேசத்துடன் தன்னை இணைத்துக் கொள்வதில்லை, மறைமுகமாக அவர்கள்
இந்த நாடுகளிலே பிறந்து வளரும் இளைய தலைமுறையினிடம் இந்த இந்த இனத்துவேசத்தை, இந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை, மதத்தை போற்றுவிக்கின்றோம் அல்லது யோகாவினை படிப்பிக்கின்றோம் என்ற ரீதியில் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மிக முக்கியமாக நடந்த சம்பவம், நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேயே நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். பல விவரண காணொலிகளையும் ஏபிசி அங்கு இருந்து வெளியிட்டிருக்கின்றது. அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மதத்தை பரப்புகின்றோம், நாங்கள் ஆன்மீகத்தை பரப்புகின்றோம் என்ற போர்வையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய நெட்வொர்க்குகள் இருந்து ஆஸ்திரேலியாவில் செயற்பட்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் போன்ற பலரை ஸ்பை பண்ணிய நபர்கள் என்ற குற்றச்சாட்டில் 4 பேரை ஆஸ்திரேலியா நாடு கடத்தி இருக்கின்றது. இவ்வாறு நடந்த ஒரு சம்பவம், அதே மாதிரியான ஒரு ஒரு வரைப்பின்னலும் அதே மாதிரியான செயற்பாடுகளும் உலகம் முழுமைக்கும் இவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், இங்கும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வன்முறைக்கு பல அமைப்புகள் வெளிப்படையாக வந்து கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த இந்துத்துவ அமைப்புகள், இங்கு செயற்பட்டு கொண்டிருக்கும் அமைப்புகள் எந்த நிலைப்பாடையுமே அவர்கள் எடுக்கவில்லை. ஒரு 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 கேட்டசைக்கு கூட மக்களை சேஃபாக இருங்கள் என்ற ஒரு அறிக்கையை கூட அவர்கள் வெளியிடவில்லை, மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள். ஸ்ரீராமக்கு ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா என்ற அமைப்பு இங்கு லண்டனில் இருக்கின்ற முக்கியமான இடங்களில், முக்கியமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்ற முக்கியமான புள்ளிகளில் இலவசமாக உணவினை ஒரு நாளைக்கு கொடுப்பார்கள். அது அரிசி சாம்பார், சோறு சாம்பார் போன்ற விடயங்களை இலவசமாக கொடுப்பார்கள். அதை நிறுத்தி வைத்திருந்தார்கள், என்னால் அவர்களும் தாக்கப்படக்கூடும் என்ற அடிப்படையில் அதனை நிறுத்தி வைத்திருந்தார்கள். இந்த வேற முழுமைக்கும் அதனை நிறுத்தி வைத்திருந்தார்களே தவிர, அதை விட அவர்கள் தம்மை எங்கும் இணைத்துக் கொள்ளவில்லை. இந்த போராட்டங்களை பற்றிய எதிர்ப்பு கருத்துக்களையும் கூட அவர்கள் வெளியிலே பகிரவில்லை. ஆனால் இந்த நீங்க சொன்னது போல இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் என்பது அதாவது லெஸ்டர் பகுதியிலே நடைபெற்ற அந்த தாக்குதல் என்பது இந்த தேர்தலிலும் வெளிவந்திருந்தது. அந்த லெஸ்டர் பகுதியிலே வந்து ஒரு இருந்த அங்கு தேர்தல் தொகுதியில் ஒரு பகுதியில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக ஒரு பாகிஸ்தான் வம்சாவளியை சார்ந்தவர் அங்கு வெற்றி பெற்றிருந்தார். இன்னொரு பகுதியிலே இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்து ஒருவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் இருந்து வெற்றி பெற்றிருந்தார். இண்டிபெண்டாக வெற்றி பெற்ற அந்த இஸ்லாமியர் மீது நிறைய, அவர் அங்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய உயிர் அச்சுறுத்தலும் த்ரெட்டுகளும் வந்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பிரச்சனையும் தற்போது வெளியிலே அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கின்றார். இவ்வாறு இந்த பிரச்சனை, இந்த வன்முறைக்குள் இவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாததற்கு காரணம் இங்கே இருக்கின்ற, இன்று எழுந்து வந்திருக்கின்ற இந்த சூழல் என்பது யாருக்குமே சேஃபான ஒரு, இவர்கள் தங்களை போய் அவர்களுடன் நினைத்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு சேஃபான சூழலும் இல்லை. இது என்ன சொல்வது, இந்துத்துவ சக்திகளுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மிக மோசமான முஸ்லீம் இஸ்லாமிய வெறுப்பை பேசக்கூடிய யூகே ரிஃபார்ம் கட்சிக்கு மெயின் டோனராக ஒரு ஒரு இஸ்லாமிய வர்த்தகர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகின்ற விடயம், அவர் கூட சொல்லுகின்றார், இவர்கள் பேசுகின்ற விடயம் சரியாகத்தான் இருக்கின்றது, குடிவரவாளர்களால் இந்த நாடு பிரச்சனைக்கு உள்ளாக்குன்றது என்று சொல்லி அவரும் பேசக்கூடிய ஒரு இஸ்லாமிய வர்த்தகர் ஒருவர், மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய நிதி பங்களிப்பாளர்களாக அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, மிக தீவிர வலதுசாரிய கட்சி இருக்கின்றார். இவ்வாறு இணைத்து கொண்டவர்கள் கூட இதில் வெளியிலே வந்து தங்களை இந்த வன்முறை போராட்டங்களுடன் இணைத்துக் கொள்ளாத முடியாத சூழ்நிலை தான் இருக்கின்றது. இதற்கு பின்னால் இடியல் என்று சொல்லப்படுகின்ற, இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்ற விடயங்களும் பேசப்படுகின்றது. இதன் பின்னால் கன்ஸ்பிரன்சி தியரி என்று சொல்ல முடியாது, சில சந்தேகங்களும் எழுப்பப்படுகின்றது. அண்மையில் தொழிலாளர் கட்சியினுடைய நிலைப்பாடு, இஸ்ரேல் சார்ந்த நிலைப்பாடு, ஒன்று ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விற்க மாட்டோம் என்ற அவர்களுடைய நிலைப்பாடு, மற்றது இன்று ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கின்ற பிடியானைக்கு, அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் நெட்டன்யாவுக்கு எதிராகவும் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் வெளிவந்திருக்கின்ற இந்த பிடியானையை தாங்கள் சேலஞ்ச் பண்ண மாட்டோம், தாங்கள் அதனை எதிர்க்க மாட்டோம் என்ற முடிவும், இந்த போராட்டங்களை இந்த அரசை நிலைகுலைய வைப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள் என்ற விடயங்களையும் அரசியல் அவதானிகள் சொல்லுகின்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்ற
அமைப்பை உருவாக்கிய டோனி ரோபின்சன் என்று அழைக்கப்படுபவர் அவர் இன்று அந்த அமைப்பில் இல்லை. ஆனால் அவர் எதிர்கொண்டிருக்கின்ற சட்ட சிக்கல்கள், அவருக்கும் எதிராக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, அவர் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நேரங்களில் அவருக்கு ஆதரவாக மிகப்பெரிய டாப் லோயர்ஸ், இந்த யூகேனுடைய டாப் லோயர்ஸை வந்து அவருக்கு ஆதரவாக களமிறக்கியதில் வந்து இந்த சியோனிச அமைப்புகள் பின்னால் நேரடியாக இந்த இருக்கின்றன என்ற விடயமும் ஒரு சந்தேகத்தை கிளப்புவதாக அரசியல் அவதானிகளால் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வளவு நாள் நடந்த இந்த கலவரம் வந்து எப்போது முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் வந்து வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தியதற்கு பிறகுதான். ஸோ அதை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா உண்மையிலே? நான் முதலே சொல்லியிருந்தேன் என்றால், இங்கிருக்கும் ஊடகங்களும் சரி அல்லது அரசும் சரி அரசு அவதானிகளும் சரி சொல்லுகின்ற விடயம், இது பிரித்தானிய மக்களுடைய செய்கின்ற போராட்டம் அல்ல, இந்த வன்முறைக்கு பிரித்தானிய மக்களுக்கும் சம்பந்தம் இல்ல, இது காடையர்களால் ஒரு தக்கரி தக்ஸால் நடத்தப்படுகின்ற போராட்டம் என்று சொல்லப்படுகின்றது. இன்று செய்திகளை பார்க்க போனால் ஹூலிகன்ஸ், ஃபுட்பால் லீக்ஸ், ஃபுட்பால் ஹூலிகன்ஸ் என்று சொல்லுகின்றார்கள். ஃபுட்பால் மேட்சஸ் நடைபெறும் போது அதனை குழப்புவதற்கு செயற்படக்கூடியவர்கள், அதில் வன்முறையை பிரயோகிக்கின்ற நபர்கள், அந்த குழுக்கள் மத்தியிலிருந்து அந்த குழுக்கள் தான் இன்று இந்த வன்முறைக்குள் ஈடுபடுகின்றார்கள் என்று நான் சொன்ன டோமி ரோபின்சன் கூட, லூட்டன் என்று சொல்லப்படுகின்ற கிரிக்கெட் கிளப்பின் இந்த ஃபுட்பால் ஹூலிகன்ஸ் என்ற குழுக்குள் இருந்து வெளியில் வந்தவர், இவ்வாறானவர்கள் தான் இதற்குள் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லப்படும் பட்சத்தில் இந்த ஆன்டி ரேசிஸ்ட் டெமோ, இந்த இனத்துவேசத்துக்கு எதிரான மக்கள் கூட்டம் என்பது இந்த பிரச்சனையில் இந்த ஃபாரைட் இந்த தீவிர வலதுசாரிகளை அல்லது தீவிர வலதுசாரிகள் மூலம் உள்ளிறக்கப்பட்ட இந்த காடையர்கள் கூட்டத்திற்கு ஒரு அச்சத்தை கிளப்பி இருக்கின்றது. அது லண்டனுக்கு வரும்பொழுது லண்டனில் இப்போ லண்டன் போன்ற பிரதேசங்களில் இனத்துவேசத்துக்கு எதிரான கூட்டம் என்பது இன்றைக்குமே மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அது ஏனென்றால் லண்டன் என்பது ஒரு மல்டி கல்ச்சரல் மல்டி சொசைட்டி ஆல் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இங்கு இருக்கும் பல பிரதேசங்களை பார்த்தால் அது அந்தந்த நாட்டுக்குரியவர்களுக்குரிய பிரதேசங்களாக மாறி இருக்கும். சவுத்தோல் முற்றுமுழுதாக ஒரு பஞ்சாப் மாநிலத்தை போன்றுதான் இருக்கும். அதே போன்று வெம்பிலி போன்ற இடங்களை பார்த்தால் அது ஈழத்தமிழர்களுடைய பிரதேசமாக இருக்கும். அதே போன்று கேம்டன் போன்ற பகுதிகளை பார்த்தால் அது பிளாக்ஸ் ஆப்பிரிக்க மக்கள் அல்லது கருப்பின மக்கள் அவர்களுடைய பிரதேசமாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் லண்டனில் இவ்வாறான போராட்டங்களை நோக்கி அவர்கள் நகரும் பொழுது இங்கு எழுந்து வந்த மிக பெரிய அலை என்பது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. லண்டன் மட்டுமல்ல, பிரைட்டன் போன்ற பிரதேசங்களிலும் மிகப்பெரிய பெருமளவான கூட்டம் இதற்கு கூடியது என்பது மக்கள் உங்கள் பக்கம் இல்லை, உங்களுக்கு ஆதரவாக இல்லை, மக்கள் உங்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லியிருந்ததன் அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் நீத்து போக செய்யப்பட்டன. இந்த வன்முறை என்பது நீத்து போக செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு என்ன சொல்வது, 24 மணி நேரமும் இயங்கியது என்று சொல்லப்படுகின்றது நீதி பரிபாலன சேவை இங்கு. அது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது நீதி வழக்காடு மன்றங்களாக இருக்கலாம் போன்றவை. இந்த இதனை ஒருங்கிணைத்தவர்கள், இந்த வன்முறையை ஒருங்கிணைத்தவர்களை கைது செய்திருக்கின்றது. இந்த வன்முறையை ஊக்குவித்தவர்களை யூடியூப் போன்ற வலைத்தளங்கள் ஊடாக ஊக்குவித்தவர்களை இன்ஃப்ளூவன்சர்ஸை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன் இவ்வாறு வன்முறைகளில் ஈடுபட்டவர்களுக்கு மிக நீண்ட சிறை தண்டனை, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அவர்கள் நான் பெயிலபிள் ஒஃபென்ஸில் அவர்களை கைது செய்து இவ்வாறான சிறை தண்டனைக்கு அனுப்பியிருக்கின்றமையும் வந்து மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை இன்று ஓரளவுக்கு தணித்திருப்பதற்கு இந்த நடவடிக்கைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்னும் பல கைதுகள், இதுவரை 500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கிடைக்கின்ற ரிசோர்சஸ் மூலம், அதாவது சிசிடிவி கேமரா போன்ற பல்வேறு ரிசோர்சத்தின் ஊடாக யார் இந்த வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று அனைவருமே கைது செய்யப்படுவார்கள் என்பதையும் இந்த அட்டோர்னி ஜெனரல் மிக உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக கைதுகள் இடம்பெறுகின்றது. ஆகவே இது ஒரு சின்ன குரூப் தான், ஒரு சின்ன இப்பொழுதைக்கு இது ஒரு சின்ன குழுவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த வன்முறைகள் ஓரளவுக்கு நீத்து போக செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது தொடர்ச்சியாக இதை வேறு விதங்களில் திட்டமிடுகின்றார்கள் என்ற தகவல்களும் வெளியில் வருகின்றது.
தற்போது வந்திருக்கின்ற தகவல்கள் இங்கு குடிவரவு குடிவரவாளர்களுக்காக செயற்படுகின்ற சட்ட வல்லுநர்கள் லோயர்ஸ் அதாவது சொலிசிட்டர்ஸ் பேரிசிட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்ட வல்லுநர்கள் அவர்கள் டார்கெட் பண்ணப்படுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாக ஒரு ஒரு தகவலையும் கூட தற்போதைய காவல்துறையின் ஆய்வாளர்கள் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸினுடைய ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு ஒரு நிலைமையும் இருக்கின்றது. இந்த வலதுசாரிகள் இவ்வாறு வலதுசாரிய இந்த ஐடியாலஜி அல்லது குடிவரவாளர்கள் மீதான வெறுப்பு யூரோப் முழுமைக்கும் தொடர்ச்சியாக பரவி வந்தாலும் யூகேயில் இம்முறைதான் இது ஒரு ஒரு வன்முறையாக வெடித்திருக்கின்றது. இதனை முடித்து வைப்பு இதனை இந்த இந்த வன்முறைகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அதன் தொடர்ச்சி இருந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு பின்னால் வெறுமெனவே நாங்கள் ஒரு இனத்துவேசத்தை மட்டும் சொல்லாமல் இனத்துவேசம் ஏன் இங்கு வளர்ந்து வந்தது என்பதற்கு பின்னால் இந்த ஒயிட் வொர்க்கிங் கிளாஸினுடைய அவர்களுடைய நிலைமை மோசமானது, பொருளாதார ரீதியாக மோசமானதையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபெரும் கட்சிகளும் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றன. இந்த இந்த பிரச்சனைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்வார்கள் என்பதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நீத்து போக செய்ய முடியும், குடிவரவாளர்கள் மீதான வெறுப்பினை நீர்த்து போக செய்ய முடியும். ஆனால் இது வன்முறையாக வெடித்தாலும் இனத்துவேசம் என்பது பிபிசி உட்பட என்ஹெச்எஸ் உட்பட இங்கிருக்கும் தேசிய மயமாக்கப்பட்ட சேவைகள் சுகாதார சேவைகள் உட்பட பல இடங்களில் ஊடுருவி இருப்பது பல்வேறுபட்ட ஆய்வுகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை எவ்வாறு டேக்கிள் பண்ண போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. உண்மையாக ஒரு விடயத்தை வெளிப்படையாக சொன்னால் இந்த இரு கட்சிகளும் குடிவரவாளர்கள் வரவினை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் வெளிப்படையாக தெரிந்த உண்மை குடிவரவாளர்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டினுடைய எக்கனமியை இவர்கள் ரன் பண்ணுவதற்கோ இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை இவர்கள் ரன் பண்ணுவதற்கோ எந்த சாத்தியமும் இல்லை. அது இல்லாத விடத்து இவர்களால் ஏனென்றால் அங்கிருந்துதான் சீப் லேபர் மார்க்கெட் என்பது இவர்களுக்கு கிடைக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த நாடு பெருமளவான முன்னிலை உழைப்பாளர்களை கொண்டிருக்கின்றது. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் இவர்களுக்கு. இந்த சிக்கலை இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்திற்குள் வைத்து கொண்டு இவர்கள் தீர்ப்பதற்கு எடுக்கும் முயற்சிகள் தான் இவ்வாறான மிக மோசமான நிலையை கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. இன்று எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.